வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? ராகுல் காந்தி அவர்கள் 20 வருடமாக வசித்து வந்த அந்த பங்களாவை, அரசு பங்களாவை அவர் வந்து காலி பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 வருட சிறை தண்டனை அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2 வருடம் இல்ல அதற்கு மேல சிறை தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுதோ உடனடியாக அவங்க வந்து அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த அரசு பங்களாவையும் காலி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதனை ஏற்றுக்கொண்டாரு. அதனை ஏற்று நான் வந்து என்னுடைய அந்த அரசு பங்களாவை நான் வந்து காலி பண்றேன், 20 வருடமாக நான் வந்து வசித்து வந்த அந்த வீட்டை 30 நாள்ல வந்து காலி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நாங்க வந்து உடனே காலி பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ இது தொடர்பாக நம்ம டீட்டெயிலாக சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரா இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியை அவர் இழந்தாரா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தகுதி நீக்கம் அப்படிங்கிறது வேற, தகுதியை இழந்தார் அப்படிங்கிறது வேற, தகுதி இழப்பு அப்படிங்கிறது வேற. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம ஹிந்து பத்திரிகை இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் ஹிந்து பத்திரிகை, அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம அதிமுக ஆட்சியில 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா, அதை தான் தகுதி நீக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். எதுக்காக அதை தகுதி நீக்கம் சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவுடைய தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அந்த 18 சட்டமன்ற அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி வந்து தூக்குனாங்க. கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதினாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு கடிதம் எழுதினாங்க அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க சசிகலா அவர்களுடைய, டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. உடனே சபாநாயகர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தாவல் விதி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு கட்சியில் வந்து போட்டி போட்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருப்பேன். ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் வந்து அந்த கட்சிக்கே வந்து நான் வந்து எதிராக செயல்படும் போது இல்லை வேறு கட்சிக்கு நான் தாவும் போது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வருது, அங்கே வந்து ஆக்ஷனில் வந்து குதிக்கும். ஸோ அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி என்னுடைய அந்த பதவியை வந்து பறிப்பாங்க, தகுதி நீக்கம் வந்து பண்ணுவாங்க. அதை தான் நம்ம தகுதி நீக்கம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது தகுதி நீக்கம் கிடையாது, யாருமே அவரை வந்து நீக்கம் வந்து செய்யலை. மாறாக ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற தகுதியை இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா கோர்ட்டு வந்து 2 வருட சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. கோர்ட்டு சிறை தண்டனை கொடுத்த 2 வருடமோ 2 வருடத்துக்கு மேலேயோ சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே அவருடைய அந்த பதவியை வந்து அவர் வந்து இழந்துடுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற தகுதியை அவர் வந்து இழந்து விடுவார். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் மக்களவையுடைய செயலாளர் அந்த கடிதத்தை வந்து அவர் வந்து எழுதியிருந்தார். அவரை வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை வந்து எழுதியிருந்தார். நார்மலாக இது தகுதி நீக்கம் கிடையாது. அதனால காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வேணும்னே பாஜக வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் பேசினது ஒரு சமுதாயத்தை, அவர் மோடி அவர்களை எதிர்த்து வந்து பேசலை, பாஜகவை எதிர்த்து வந்து பேசலை, மோடி அப்படிங்கிற சமுதாயத்துக்கு எதிராக அவர் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டார். தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா அப்படிங்கிறது அடுத்த கச்சேரி, ஆனால் வார்த்தையை விட்டார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ வெளிப்படையாக நான் வந்து இதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன், மோடி சமூகத்துடைய மக்கள் வந்து ஹர்ட் ஆகிருப்பீங்க, அதனால நான் மன்னிப்பு அடுத்தது என்ன அதானி அவர்கள் குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்களை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாரு. அதானியை பத்தி நான் பேசுறதுனால மோடியுடைய கண்ணில் பயம் தெரியுது. அதை நான் பார்த்தேன் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுல மிக முக்கியமான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, அதானி அவர்களுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது 2014 பிறகுதான் நடக்குது அப்படிங்கறதே ஒரு தவறான பிம்பம். அதானி அவர்களுடைய வளர்ச்சி மேக்சிமம் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க பாத்தீங்களா,
குறிப்பா பிஜேபிக்கு எதிராக பேசும்போது அம்பானி அதானிக்கு மோடி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைப்பாங்க. ஆனா அதே திமுகவுடைய அரசாங்கம் வந்த உடனேயே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2021 நவம்பர் மாசம் அப்படின்னு நினைக்கிறேன் 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 59 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் செய்யப்பட்டுச்சு. அதுல ஒரு நிறுவனம் என்ன நிறுவனம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். அப்ப திமுகவும் அதானி அவர்கள் குடும்பத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் வந்து பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கமும். அடுத்து மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும்
புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? தாஜிப்பூர் போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசாங்கம் அதானி குழுமத்தோடு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேற்கு வங்காளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரலாம். அடுத்தது காங்கிரஸுக்கு வரலாம். காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ராஜஸ்தானில் அசோக் கெலாட் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. ராஜஸ்தானில் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்காக 1000 மெகாவாட்டு பவர் ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஹெக்டேர் நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் அதானி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, அந்த தகவலையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. கேரளா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்டுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார பர்ச்சேஸுக்காக அதானி குரூப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிட்ட தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில தகவல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. கேரளா கவர்மெண்ட்டு இது மாதிரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதானி குழுமத்தோடு எம்ஓயு தொடர்ந்து சைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால பாஜகவுக்கு எதிராக அதானியை வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நினைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான அணுகுமுறையாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அதானி அவர்களுடைய வளர்ச்சி அனைத்து கட்சிகளுடைய ஆட்சியிலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இது அதானி அவர்கள் தொடர்பாக நம்ம விளக்கம். அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, சாவர்கர் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வந்து சாவர்கர் கிடையாது காந்தி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காருல்ல ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் 1980 நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இதுவரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர்ஸ்ல ரொம்ப போல்டான ஒரு பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி அவர்களை சொல்லலாம். இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்களை ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து சொல்லி ஆகணும். இப்போ இந்திரா காந்தி அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1980 மே 20 அவங்க சாவர்கர் அவர்கள் குறித்து அவங்களே வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் சாவர்கர் என்னென்ன பங்கு வகித்தார், வெள்ளையர்களை எதிர்த்து எப்படியெல்லாம் போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமைகளை குறிப்பிட்டு இந்திரா காந்தி அவர்களே கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டுச்சு. அப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் சாவர்கரை புகழ்கிறாங்க, ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை இழிவாக பேசுகிறாரு, ஸோ அவமரியாதையாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ பாட்டி சொல்கிறது சரியா இல்லை பேரன் சொல்கிறது சரியா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்கு நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ நீங்களே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அப்போ இந்த விவகாரத்தை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா, இனிமேல் இது போன்ற பேச்சுக்களை நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டு கடந்து வந்து போகிறது சரியாக இருக்கும். அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேசக்கூடிய வீடியோக்கு கீழே தேங்க்ஸ், நன்றி, சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் எவ்வளவு முடியுமோ நிதியாக நம்ம சேனலுக்கு வழங்கி நீங்கள் வந்து உதவி செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கு, அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.